மார்க்கெட்டில் இன்னைக்கு வாங்கலாமா விற்கலாமா, அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் குழப்பம் இருக்கும். இந்த சார்ட் ஒரு ரோபோட்டிக்காக, அதுவும் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு. இன்றைக்கி January 29 ஒரு மண்டே மார்க்கெட் பார்க்குறோம். ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் இருந்துச்சு. அந்த மொமெண்டம் 11:20 சேஞ்ச் ஆகுது, அதாவது மார்க்கெட் அப்படியே இறங்குது. இறங்குதுன்னொன்னே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டோட மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி கால்ஸ் மாதிரி தரும். பார்க்குறக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும். சும்மா இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, இதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் கால்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி, இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி இந்த மண்டே மார்க்கெட்டில் கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் இந்த செல் கால் தான், செல் அட் 45,809. அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது, மேலே ஸ்டாப் லாஸ் லைன் இருக்குது. ஃபஸ்ட் டாரட் 100 பாயிண்ட் மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கேண்டில் 2 நிமிஷத்தில் நமக்கு 100 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்து கண்டினியூஸாக ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான். அதில் நமக்கு 3rd கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 694, அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கமிங் வீக் எக்ஸ்பைரி ஆகிற 45,500 புட் ஆப்ஷன், இது வந்து 346 நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆனது, 400 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டேரெக்டாக இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ, என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் கிடைக்கும். சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க.